அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி உளுந்த கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு கப் உருட்டு உளுந்து, தோல் இல்லாத உளுந்து, அரை கப் சிறுபருப்பு, அரை கப் பொரிக்கடலை பவுடர், அச்சு வெள்ளை 2, ஏலக்காய் பொடி, கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, இஞ்சி சாறு, கொஞ்சம் உப்பு. இந்த முந்திரி பருப்பை பொடியாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு ஒன்று வச்சுக்கிடுங்க. வெள்ளை இவ்வளோ பெருசு போதும். நீங்கள் தேங்காயில் பாதி முறி, இந்த பாதி முறியை கட்டிப்பால் தனியாக தண்ணிப்பால் தனியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. தாளிப்பதற்கு நெய், தேங்காயில் பாதி முறி போதும். அதை துருவி கட்டியாக பால் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் அச்சு வெள்ளத்தை இலக்கி வடித்து வச்சுக்கிடுங்க. அடுப்பில் தண்ணிப்பால், தேங்காய் பால், தண்ணிப்பாலை ஏற்றிட்டேன். நான் என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், இந்த உளுந்தும் சிறுபருப்பும் லைட்டாக சட்டியில் லைட்டாக வறுத்துக்கிடணும். ரொம்ப வறுக்கக்கூடாது. அதை கழுவி குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இப்படி வேக வச்சு வச்சுக்கிடணும். 5 நிமிஷம் போதும். நீங்கள் ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இந்த வேக வச்ச உளுந்த தண்ணியாக எடுத்த தேங்காய் பாலில் போட்டுடணும். நம்ம தண்ணிப்பால் தேங்காய் பால் எடுத்துருப்போம் தானே, அதில் இந்த அவித்த வேக வைத்த உளுந்தையும் சிறுபருப்பையும் போட்டுடணும். நம்ம இதை நல்லா காய்ச்சணும். நீங்கள் 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த உப்பு இருக்குல்ல, இதையும் ஏலக்காய் பொடியும் இந்த கட்டிப்பாலில் போட்டுருங்க. ஏலக்காய் பொடியும் உப்பையும் எந்த இனிப்பு பண்ணினாலும் கொஞ்சம் உப்பு போடணும். வெள்ளத்தை பாகு காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த உளுந்தை காய்ச்சிடும். வேக வைத்த உளுந்தும் சிறுபருப்பையும் தண்ணி பாலில் இப்படி காய்ச்சணும். நம்ம எல்லாம் செய்து முடிச்சுட்டு இஞ்சி சாறு இருக்கு பாருங்க, இந்த இஞ்சி சாறையும் தேங்காய் பாலில் ஊற்றிடுங்க. இஞ்சியை எப்போ சாறு எடுத்தாலும் இப்படி ஒரு 10 நிமிஷம் வைங்க. அதில் உள்ள விஷம் வந்து நச்சுத்தன்மை வந்து இப்படி படிஞ்சிடும் பாருங்க, ஆடக்கணக்காக படிஞ்சிருக்கு பாருங்க. இதுதான் இஞ்சியில் உள்ள விஷம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இஞ்சியை அரைச்சி சாறு எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடணும். அப்போது இப்படி வந்துடும், இந்த விஷம் கீழே இறங்கிடும் பார்த்தீங்களா. பொரிக்கடலையை பொடி பண்ணி வச்சுக்கிடுங்க. பொரிக்கடலை வந்து ரொம்ப சத்து. இதை இந்த கஞ்சி இப்போ வெந்துருச்சு, இதில் தட்டிடணும். கட்டி விழாமல் அழகாக கிளறுங்க. கஞ்சி வெந்துருச்சு. நம்ம இப்போ இதில் வெள்ளத்தையும் கட்டி தேங்காய் பாலையும் ஊற்றிடும். கஞ்சி வெந்துருச்சு. இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் இதையும் தாளிச்சிடும். நெய் காஞ்ச பிறகு இதில் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழம் போட்டு நம்ம நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் தூக்கி ஊற்றிடும். இப்போ வந்து இது வெந்துருச்சு.
ஏற்கனவே பொடியா நறுக்கி வைத்த முந்திரி பருப்பை எண்ணெயில் போட்டேன். திராட்சையும் போட்டேன். லைட்டாக பொன்னிறமாக வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. உளுந்தும் சிறுபருப்பும் வெந்துருச்சு. இப்போ நம்ம கட்டிப்பால் தேங்காய் பால் எடுத்து வச்சதை ஊற்றிடும். தேங்காய் பால்ல இஞ்சி சாறு ஏலக்காய் பொடி போட்டுறணும். ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இது வந்து இந்த இப்போ நம்ம செய்கிற உளுந்த கஞ்சி நாலு பேர் குடிக்கலாம். ஒவ்வொரு டம்ளர் நாலு டம்ளர் வரும் பாருங்க. சரியாக இருந்துட்டு இப்போ நம்ம வெல்லத்தை ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். வெல்லத்தை எப்போதுமே வடித்து யூஸ் பண்ணுங்க. அதில் பொடி மண் இருக்கும், அதனால் வடித்து கொடுங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இதுதான் உளுந்த கஞ்சி. இந்த கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. முதுகு வலிக்காரங்க கால் வலிக்காரங்க இந்த கஞ்சை செய்து சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கஞ்சி செய்து சாப்பிடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்க, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.